வருகிற பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழவுள்ளது இந்த குரு பயிற்சியால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கப் போகிறது என்பதனை ஒரு ராசிக்கு ஒரு நிமிடத்திற்குள் காண்போம் மேஷராசி செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேஷராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த பயிற்சியால் வருமானம் அதிகரிக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் மேலும் திடீர் பணம் வருமானம் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கும் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருப்பது இந்த குரு பயிற்சி நல்லது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு வருவதால் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப் போகிறது ராசி சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இந்த குரு பயிற்சியால் நல்ல வேலையும் கை நிறைய சம்பளமும் கிடைக்கப் போகிறது எதிர்பார்த்த பதவி உயர்வும் உங்களை தேடி வரும் காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களின் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் கொடுத்த கடன்களும் வசூலாகும் எதிர்பார்த்த பணவரவு வந்தாலும் நிறைய செலவுகளும் வரும் எனவே சிக்கனம் தேவை இந்த காலகட்டத்தில் குறிப்பாக செலவுகளை சுபவிரய செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நல்லது மிதுன ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்களே குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு சாதகமான இடங்களை பார்வையிடுவதால் செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கப் போகிறது மேலும் மன நிம்மதியும் சந்தோஷமும் கூடும் பெயர்ச்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் முடிவுக்கு வரும் வேலை செய்யும் இடத்தில் ப்ரமோஷனும் கிடைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே அமையப்போகிறது கடகராசி கடகராசிக்காரர்களே உங்களுக்கு பத்தில் குரு பதவி பறிபோகும் என்று பயப்பட வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வேலையில் சுமை கூடும் எந்த நேரத்திலும் விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது யாரையும் நம்பி உங்களது பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் திடீர் பண வருமானம் வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே இருக்கிறது இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகுந்த நல்லது சிம்ம ராசி பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்யப்போகும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் உற்சாகம் கூட போகிறது கணவன் மனைவியிடையே இந்த காலகட்டத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பண வருமானம் வரும் வாய்ப்பு சிறப்பாகவே இருக்கப் போகிறது கடன் பிரச்சனைகளை நீங்கி வாழ்க்கையில் வளம் பெறுகப் போகிற காலகட்டமாகவே சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி போகிறது கன்னிராசி கன்னிராசிக்காரர்களே அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் வீட்டில் பயணம் செய்வதால் உடல் சோர்வுகள் வந்து நீங்கும் நல்ல வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மேலும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் உயர்கல்வி பயில வெளியூர் பயணம் செய்வீர்கள் அல்லது வெளிநாடு பயணம் செல்வீர்கள் இந்த காலகட்டத்தில் பணவரவு அதிகரிக்கும் கூடவே செலவுகளும் கூடும் எனவே செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு குரு பகவானின் பயணமும் பார்வையும் சாதகமாக உள்ளது பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு சிறப்பாகவே உள்ளது அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் கண்டிப்பை மட்டும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் மேலும் இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கப் போகிறது உங்களின் நீண்டகால ஆசைகள் நிறைவேறப் போகிறது இந்த குரு பேச்சியில் குரு பகவான் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு உங்களது வாழ்க்கையில் அற்புத மாற்றத்தை ஏற்படுத்தி போகிறார் எனவே அதற்கான வழிவகுக்களை செய்யவும் போகிறார் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சகராசி விருச்சகராசிக்காரர்களே குரு பகவான் ஆறாம் வீட்டில் பயணம் செய்யப்போவதால் நீங்கள் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கப் போகிறீர்கள் மேலும் திருமணமாகி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த குரு பயிற்சி போகிறது வேலையில் எதிர்பார்த்த பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டவே பெறுவீர்கள் உங்களின் வாழ்க்கை மாறப்போகிற பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது தனுசராசி தனுசராசிக்காரர்களே குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடப் போகிறார் உங்களின் வாழ்க்கையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பாராத திருப்புமுனைகள் ஏற்படப் போகிறது அந்த திருப்புனைகள் நல்ல திருப்பு முனைகளாகவே அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் புதிய வாகனம் வாங்கும் யோகமும் சிறப்பாகவே அமையப்போகிறது இளைய சகோதரர்களின் உதவியும் பெறுவீர்கள் பழைய கடன் பிரச்சனைகள் நீங்கும் அலுவலகத்தில் உயரதிகாரிகளால் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளையும் நீங்கி வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது தனுசராசி அன்பர்களே மகர ராசி மகர ராசிக்காரர்களே வேலையில் ப்ரொமோஷனும் பண வருமானம் வரும் வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது கடனாக வாங்கிய பணத்தை செட்டில் செய்வீர்கள் உடன் வேலை செய்பவர்களும் உயரதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மட்டும் இந்த காலகட்டத்தில் நல்லது வீட்டிலோ வெளியிடங்களிலோ அதிக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இந்த குறுப்பயிற்சி உங்களுக்கு அமையப்போகிறது கும்பராசி கும்பராசி அன்பர்களுக்கு குரு மூன்றாம் வீட்டிற்கு செல்ல போகிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது இதனால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையும் வருமானமும் கிடைக்கப் போகிறது அலுவலகத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட முரண்பாடுகளும் முடிவுக்கு வரப்போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது நோய்கள் வந்து நீங்கும் கவலை வேண்டாம் மீனராசி குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் பயணம் செய்யப்போவதால் சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் உங்களின் செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கப் போகிற காலகட்டமாகவே இந்த குருப்பெயர்ச்சி மீனராசி என்பர்களுக்கு அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் வகையிலும் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் வரும் சம்பளமும் அதிகரிக்கப் போகிறது மொத்தத்தில் மீனராசி என்பர்களுக்கும் சிறப்பான குரு இந்த குரு அமையப் போகிறது